சில சலசலப்புகளுக்கு மத்தியில் வர்ற ஜூன் 23 அன்னைக்கு நடக்க போகிற அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் இன்னொரு கலகம் நடக்கலாம்ன்ற தகவல்கள் வெளியாகியிருக்கு. அதாவது கட்சியின் மூத்த நிர்வாகிகள் கிட்ட அதிக பதவிகளும் அதிகாரங்களும் இருக்குன்ற இரண்டாம் நிலை நிர்வாகிகளோட குற்றச்சாட்டுகள் தான் அது. இதை கொஞ்சம் விரிவாக பார்த்தோம்னா கட்சியின் ஒருங்கிணைப்பாளரான ஓபிஎஸ் கிட்ட 3 பதவிகளும் இணை ஒருங்கிணைப்பாளரான இபிஎஸ் கிட்ட 4 பதவிகளும் இருக்கு. அதே போல கே பி முனுசாமி, வைத்தியலிங்கம் போன்றவர்கள் கிட்ட 1க்கும் மேற்பட்ட பதவிகள் இருக்கு. இது எல்லாம் பகிர்ந்தளிக்கப்படணும், அதிகாரம் பரவலாக்கப்படணும், ஒருத்தருக்கு ஒரு பதவின்ற நடைமுறையை கொண்டு வரணும்னு வேலுமணி தங்கமணி தொடங்கி அவருடைய ஆதரவாளர்கள் மற்ற நிர்வாகிகள்னு எல்லோரும் முடிவு பண்ணியிருக்கிறதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிற நிலையில நடக்க போற அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் காரசார விவாதம் நடக்கும்னு எதிர்பார்க்கப்படுது.